இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து நல்லா சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு ஒரு சட்டியில் ஒரு கப்பு வந்து ரவை, வெள்ளை ரவை, வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். ரவையை வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா சூடு ஏறி கலர் மாறாமல் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது அதே கப்பில் வந்து துருவன தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காயை மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெய் சத்து தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு, தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். போகிறோம், பாருங்கள் உதிரி உதிரியாக வருது. இப்போ இதையும் ஆற விட்டு, ரவையையும் தேங்காயும் ஆற விட்டு மிக்சியில் போட்டு, இதை போட்டு மிக்சியும் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே சட்டியில் வந்து ரவையும் தேங்காயும் போட்டுட்டு சக்கரை வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பண்ண கொஞ்சம் லூஸாக வரும், சக்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் பாலோடு சேர்ந்து கொஞ்சம் லூஸாக வரும். அப்புறம் நல்லா கெட்டி ஆகும். முதல்ல நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டே இருக்க இருக்க கெட்டியாகும், அப்புறம் தண்ணியாகும். அதே மாதிரி மாறி மாறி இருக்கும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, இப்போ திக்காக ஆரம்பிக்குது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே திக்காகுது பாருங்கள். நல்லா முட்டை முட்டையாக வந்து வேகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள். இப்போ நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்கள், நுரையாட்டம். இப்போ எடுத்து நெய் தடவுனா பிளேட்லேயோ ட்ரேலேயோ எது இருக்கோ அதில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் நல்லா வலித்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு சேரப்படி நல்லா வச்சுட்டு சீக்கிரம் செட் ஆயிரும். கட் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம். கொட்டி ரெண்டு செகண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணால் வரும். வேணுங்கிற இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பர்பி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். காஜு கத்திரி அதை மாதிரி நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது. மிக்க நன்றி.